ஹாய் எல்லாருக்கும், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரையும் வந்துட்டு தீபாவளிக்கு அப்புறமா வந்து மீட் பண்ணுறேன். ஹாப்பியாக அண்ட் சேஃபாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த தீபாவளிக்கு வந்துட்டு நயன்தாரா மேம் வந்து ஒரு லுக் வந்து சூப்பரான ஒரு லுக் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சட்டிலான லுக் தான், எல்லாருமே வந்துட்டு எந்த அக்கேஷனுக்கு வேணாலும் நம்ம வந்து அது க்ரியேட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு லுக் தான். ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஃபஸ்ட்டு ஐ மேக்கப் தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த காமா ஆயுர்வேதிக் ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு ஜஸ்ட் என்னோடய ஃபேஸில் வந்துட்டு நான் ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த ஐ மேக்கப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான லுக் தான். ஐலைனர் கூட அவங்க போடல, ஜஸ்ட்டு அப்பர் வாட்டர் லைனில் வந்துட்டு டைட் லைன் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு என்னோடய ஐலிட்ஸில் வந்து கொஞ்சம் லைட்டாக இந்த கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன், சுகர் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து. அப்படி இல்லைனா வந்துட்டு டைரெக்டாக கூட கொஞ்சம் ஃபவுண்டேஷனோ இல்லை கன்சீலரோ நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும், ஒரு பேஸ் மாதிரி இருக்கிறதுக்காக தான். ஸோ குயிக்காக இந்த மாதிரி கையை வச்சே ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் ஃபவுண்டேஷன் மட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். கன்சீலர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு மேபிளின் சூப்பர் ஸ்டே ஃபவுண்டேஷன் வந்துட்டு எடுத்துகிட்டு கையிலே வந்துட்டு டேப் பண்ணி அப்படியே ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். எப்போயுமே வந்துட்டு அவங்களோட ஐ மேக்கப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதர் ஒரு மாதிரி ஸ்மோக்கியான ஐ மேக்கப்பாக இருக்கும், இல்லைனா வந்துட்டு ஒரு ப்ரௌன் ஐஸ் அந்த மாதிரி தான் இருக்குமே ஒழிஞ்சு. ரொம்ப கஷ்டமான ஒரு லுக்லாம் வந்துட்டு அவங்க என்றைக்குமே நான் பார்த்ததில்லை. குயிக்காக இதை வந்துட்டு நான் இப்போ பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஃபிட்மி பவுடர் எடுத்திருக்கேன். என்னோடய ஷேடு வந்து 235 பியூர் பேஜ். என்னோடய மேப்ளின் ஃபிட்மி ஷேடு என்ன அப்படின்ட்டு நிறையா பேர் வந்துட்டு குவரீஸாக கேட்குறீங்க. நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு வீடியோவில் வந்துட்டு போட்டிருக்கேன், எனக்கு டைரெக்டான ஷேட் கிடையாது. ஸோ ரெண்டு ஷேடு வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்குவேன், அது என்னென்ன ஷேட் அப்படின்றத அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பவுடர் ஷேடு வந்து 235. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாக்மி ஐகானிக் காஜல் இருக்குல்லையா, இதை வந்துட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அப்பர் வாட்டர் லைன் இங்கே மட்டும் நான் வந்துட்டு டைட் லைன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் முன்னாடி வந்து சொல்லியிருக்கேன், நம்ம வந்துட்டு இப்போது ஐலைனர் போட பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி அப்பர் வாட்டர் லைனில் வந்துட்டு நம்ம டைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நல்ல ஒரு ஃபில்டான லுக்காக கிடைக்கும். அதாவது நம்ம ஐலைனர் போட்ட மாதிரியே ஒரு லுக் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பேலட் வந்துட்டு எடுத்துக்கிறேன், நிக்காக்கே ஐஷேடோ பேலட். இதோட ஷேட் ஐ மீன் இந்த பேலட் நேம் வந்து ஆட்டம் ஸ்பைஸ். ஸோ இதில் வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேட்ஸ் எடுத்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். கைண்ட் ஆஃப் பீச் தான் வந்துட்டு அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு லைட்டாக இந்த ப்ரௌன் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், ட்ரான்சிஷனில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி டூ அண்ட் ஃப்ரோ மோஷனில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க க்ரீஸில். ஓகே, இப்போ வந்துட்டு என்னோடய லிட்ஸ் மேலே வந்துட்டு இந்த பீச் ஷேட் இங்கே இருக்கு இல்லையா, இதை தான் வந்துட்டு நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு காப்பரிஷான ஐஸ் அந்த மாதிரி இருக்குது, அதில் ஆக்சுவலாக ரொம்ப கிளாரிட்டியாக இல்லை, அந்த ஒரு பிக்சர் தான் இருந்தது. ஸோ அதில் வந்துட்டு ரொம்ப கிளாரிட்டியாக இல்லை, பட் தென் கொஞ்சம் பீச்சஸ் ஒரு காப்பரிஷ் ஐஸ் மாதிரி தான் வந்துட்டு தெரியுது. ஸோ ஐலிட்ஸில் இது அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதே பேலட்டில் இருக்கிற ஒரு காப்பர் ஷேட் இருக்குது பாருங்கள், இந்த காப்பர் ஷேடை வந்து லைட்டாக இங்கே இந்த சென்டர்கிட்ட மட்டும் அப்ளை பண்ணிக்க போகிறேன். லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன்.
இப்போது இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் ஐ மேக்கப்பை ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து ஃபேஸ் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா வந்துட்டு லோவர் லிட்டில் பண்ணுறது, அதுக்கப்புறம் மஸ்காரா இதெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த ஃபினிஷ் பேஸ் முடிச்சுட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டிஷ்யூ எடுத்துகிட்டு எந்த ஐஷேடோ வேணாலும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அதில் வந்து ஃபாலோவுட்ஸ் இருக்கலாம், நீங்கள் ஏதாவது ஒரு வெட் வைப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் ஜஸ்ட்டு ஒரு பேப்பரில், ஐ மீன் டிஷ்யூ பேப்பரில் லைட்டாக இந்த டோனர் மட்டும் நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஏதாவது ஃபாலோவர்ஸ் இருந்ததுன்னா அப்படியே இதை வச்சு எடுத்துக்கிறேன். ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கம்மியாகவே வந்துட்டு டோனர் யூஸ் பண்ணுங்கள், நீங்களாம் வெட் வைப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி வந்துட்டு லிப் பாம் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு மாய்ஸ்சரைசர் குயிக்காக நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்துட்டு இந்த டாட் அண்ட் கீ ஸ்கின் கேர் 72 ஹர் ஹைட்ரேட்டிங் ஜெல், இது தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி. ஓகே, இந்த மாதிரியான ஒரு ஜெல் பேஸ்டு இது மாய்ஸ்சரைசர். இது அப்படியே என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக இப்போ நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். வந்துட்டு ஃபஸ்ட்டு ஐஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பேஸ் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து எப்பயும் வந்துட்டு பேஸ் பண்ணிவிட்டு தான் ஐ மேக்கப் பண்ணுவோம். அந்த பழக்க தோஷத்தில் மாய்ஸ்சரைசரை கண்ணிலையே வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிடக்கூடாது. ஸோ கேர்ஃபுல்லாக நம்ம வந்துட்டு பண்ணணும் எப்போயுமே ஐஸ் ஃபஸ்ட்டு பண்ணிட்டோம் அப்படின்னாவே. நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு இப்போ இந்த கலர் கரெக்ஷனுக்கு வந்துட்டு என்ன பண்ணிக்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டிக் அதே சுகர் எடுத்துகிட்டு, சுகர் காஸ்மெட்டிக்ஸில் உள்ளதை எடுத்துகிட்டு இங்கே நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், டார்க் சர்க்கிள் இருக்கவங்க வந்து பண்ணால் போதும், எல்லாருக்குமே கிடையாது. ஸோ டார்க் சர்க்கிள் இல்லாதவங்க டைரெக்டாக ஃபவுண்டேஷனுக்கு போயிடலாம். நான் அன்றைக்கி வந்துட்டு ப்ரைமர் யூஸ் பண்ணல. இப்போ என்னோடய ஃபேவரட் ஃபவுண்டேஷன் எடுத்துக்க போகிறேன், மேபிளின் சூப்பர் ஸ்டே. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய ஐ மீன் நிறைய பேர் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டினியூஸாக. ஸோ என்னோடய ஷேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 312 கோல்டன், இதுதான் வந்துட்டு அந்த ஃபவுண்டேஷன். நீங்கள் என்ன இந்த வீடியோவிலேருந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன், இந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஆக்சுவலாக சூப்பரான ஒரு ஃபவுண்டேஷன், ஆக்சுவலாக இது நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்கும், நல்ல ஒரு மேட் பேஸ்டு ஃபவுண்டேஷன் இது. நான் எப்பயுமே வந்துட்டு சொல்கிற மாதிரி ட்ரை ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸில் நல்ல மாய்ஸ்சரைசர் என்எஃப் அமௌண்ட் கொடுத்துட்டு நீங்கள் இந்த மேட் பேஸ்டு ஃபவுண்டேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல கவரேஜ் கொடுக்கும் அப்படின்றக்காகவே நான் இப்போ கன்சீலர் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறதில்ல, அப்படியே இதை வச்சே முடிச்சிடலாம். இந்த ஃபவுண்டேஷன் நான் எப்போல்லாம் யூஸ் பண்ணுறனோ, நான் வந்துட்டு அண்டர் ஐஸில் வந்து அதுக்கப்புறம் கன்சீலர் யூஸே பண்ண மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்கும். ஸ்பான்சர்ட் வீடியோலாம் கிடையாது, எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிக்கும் அப்படின்றனால தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பவுடர் வச்சு செட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களோட ப்ளஷ் வந்து ஒரு நல்ல ஒரு பீச்சிஷாக இருக்கும். நான் என்ன நினச்சேன்னா, இன்றைக்கி வந்துட்டு இந்த இபா காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து டைம்லெஸ் மோக்கா இது வந்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். இது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஒரு பிங்கிஷ் பர்கண்டி அந்த மாதிரி ஒரு பிங்கிஷ் தான் இருக்குது. எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா அவங்க யூஸ் பண்ணியிருக்க மாதிரி ஒரு பீச்சிஷ் வேணும் அப்படின்றக்காக நான் இபா காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து ஒரு லிப்ஸ்டிக் எடுத்துக்க போகிறேன். இந்த லிப்ஸ்டிக் தான் நான் வந்துட்டு எடுத்துக்க போகிறேன். இதோட ஷேட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரிகாட் ப்ளஷ். ஓகேயா, அதுவே ப்ளஷ்னு இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து ப்ளஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது லைட்டாக என்னோடய எங்கள் பின்னாடி வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் இது பண்ணிக்கிறேன். நான் ஜஸ்ட் இந்த பியூட்டி பிளெண்டரோட பேக் சைடில் அப்படியே அப்ளை பண்ணிக்க போகிறேன். எல்லோருமே வந்துட்டு கான்ட்ரிங், ஹைலைட்டிங் இதெல்லாம் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் ப்ளஷ் மட்டும் எப்போயுமே வந்துட்டு சிலர் வந்து அப்ளை பண்ணிப்பாங்க. ஃபாரின்லலாம் அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக் வந்து கிடைக்கும் அப்படின்றக்காக.
இந்த மாதிரி நோஸ்லாம் கவர் பண்ணி அப்ளை பண்ணியிருப்பாங்க, இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் நோஸ்லலாம் வந்துட்டு அப்ளை பண்ண மாட்டேன், ஜஸ்ட் சீக்ஸில் மட்டும் அப்ளை பண்ணியாச்சு, ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக் வேணும் அப்படின்றக்காக. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பவுடர் வச்சு ஃபேஸில் நான் செட் பண்ணிக்க போகிறேன். அதே சேம் மேபிளின் ஃபிட் மீ பவுடர் லைட்டாக பண்ணால் போதும். ஏன்னா ஆல்ரெடி இது வந்துட்டு ஒரு மேட் பேஸ்டு ஃபவுண்டேஷன்றனால ஒரு பவுடரியான ஒரு டெக்ஸ்சர்லாம் இருக்கும். அது லைட்டாக கண்ணில் கையை வச்சுட்டேன் பட்டு அழியலை. இதுதான் நம்மளோட பழக்க தோஷம்னு சொல்கிறது. இப்போ அண்டர் ஐஸில் வந்துட்டு அதே அந்த காஜல், லாக்மி காஜல். இப்போ வந்துட்டு கீழே அந்த இடத்துல அண்டர் ஐஸ் கீழே வந்துட்டு லோவர் வாட்டர் லைனில் கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரௌன் அண்ட் பீச் கலந்த மாதிரியான ஒரு ஷேடு வந்துட்டு ஜஸ்ட் ஸ்மச் பண்ணியிருக்காங்க வச்சு. ஸோ இது ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கலாம், இந்த ரெண்டு ஷேட். அந்த பிக்சரில் அந்தளவுக்கு ரொம்ப தெரியவே இல்லை. நானும் ஒரு ரெண்டு மூணு நாளாக வச்சு வச்சு பார்த்துட்ருந்தேன் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு என்ன பண்ணாலும் அழகாகத்தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு மஸ்காரா வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஐ லுக்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மஸ்காராக்கு வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது பேர் என்ன, மேட் லுக் பிக் ஐஸ் மஸ்காரா, இதுதான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பராக இது நல்லா வால்யூமைஸ் பண்ணுது நம்மளோட லேஷஸை, இல்லை நல்ல ஒரு வால்யூம் கொடுக்குது. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், ரெண்டு ஐஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ நான் கீழே லோவர் லேஷ்லேயும் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஐப்ரோஸ்க்கு ப்ளூ ஹெவன்லேருந்து ட்ரூ ப்ரோ ஐப்ரோ டிஃபைனர், இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகே, லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணியிருந்தேன் அந்த லிப் பாம் வந்து வைப் பண்ணிட்டேன். ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பீச் கலரில் வந்துட்டு அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு அதே மாதிரி ஒரு க்ளோஸ் டு த ஷேட் அவங்க யூஸ் பண்ணியிருக்க மாதிரி ஒரு ஷேட் வந்து எடுத்திருக்கேன், இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து டிரானி இந்த ஷேட், இந்த மாதிரி ஒரு பீச் ஷேட். ஹைலைட்டர்ஸ்லாம் வந்துட்டு பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இது இந்த லுக் நான் ஹோல் லுக் வந்துட்டு முடிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். யூஷுவலாக நயன்தாரா மேமோட லுக் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து ஆக்சரீஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு அவுட்ஃபிட் எல்லாமே கொஞ்சமாவது அதோட மேட்ச் ஆகணும் அப்படின்ட்டு ரொம்ப நேரம் தேடி எஃபர்ட் போட்டு ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்துட்டு அதை நான் க்ரியேட் பண்ணுவேன். பட் இந்த லுக் வந்துட்டு எந்த எஃபர்ட்டும் போடல, ஜஸ்ட் நம்மக்கிட்ட இருக்கதே வச்சே பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் வந்து க்ரியேட் பண்ணேன். அவங்க சாரீ கூட கொஞ்சம் நம்மக்கிட்ட அந்த கட்டியிருக்க சாரீ கூட எது நம்மக்கிட்ட சூட் ஆகிற மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு எடுத்தேன். இது வந்து ஆக்சுவலாக வந்துட்டு டிசைனர் சாரீ தான், 2015 எடுத்தது இது. அவங்க வந்து சில்க் காட்டன் மாதிரி வேர் பண்ணியிருந்தாங்க, பட் கலர் அண்ட் பார்டர் வந்து கொஞ்சம் சேமாக இருந்தனால இது நான் வந்துட்டு வேர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அவங்க போட்டிருக்க இயரிங்லாம் என்னென்னே வந்துட்டு தெரியல, அவ்வளோ கிளாரிட்டியாக இல்லை அந்த பிக்சரில். ஸோ கொஞ்சம் பெருசாக போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுது. ஸோ அதனால் நான் வந்து எங்கிட்ட இருக்கிறதில் ஒன்று போட்டுக்கிட்டேன். அண்ட் வந்து இந்த செயின் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 3-layer செயின் போடுவோம் இல்லையா, அதை ஜஸ்ட் அப்படியே சுற்றிட்டு கழுத்தில் வந்து போட்டிருக்கேன். ரொம்ப எஃபர்ட் எடுக்காமல் எங்கிட்ட இருக்கிறத வச்சே வந்து பண்ணிட்டேன். அப்படியே அதே மாதிரி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. இது வந்து ஒரு மேக்கப் இன்ஸ்பயர்ட் லுக் தான். அதே இல்லாமல் இந்த சென்டர் பார்ட்டிஷன் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கே, அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கேன். ஸோ யா, இந்த லுக் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நயன்தாராவான்லாம் வந்து கேட்காதீங்க தயவு செஞ்சு. இந்த மேக்கப் லுக் வந்து இன்ஸ்பைரிங்காக இருந்தனால நான் வந்து பண்ணேன், அவ்வளோதான். இந்த லுக் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள், விருப்பம் இருந்தால் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை.